ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற சனிக்கிழமை வந்து மகாலய பக்ஷ அம்மாவாசை இல்லையா, அன்னைக்கு செய்கிற மாதிரியான விரத சமையல் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். பொதுவாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விரத சமையல் அப்படின்னாலே வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையல் தான் செஞ்சுருப்போம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதே ரெசிப்பியில் அதை போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அம்மாவாசை விரத சமையல் நிறைய மெனு வெரைட்டியோட போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த விரத சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரத்தை அடுக்கில் வேக வச்சுக்க போகிறோம். முதல்ல எடுத்துருக்கிறது துவரம் பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் உப்பு பருப்புக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் துவரம் பருப்பு. அதை வந்து குக்கர் பாத்திரத்தில் போட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே இதில் சேர்க்கல. இப்போ அடுத்த தட்டுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் பொரித்த கூட்டுக்கு கடலை பருப்பு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் கடலை பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற பாயசம்னு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன். இதோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு தலை தட்டின மாதிரி எடுத்துட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு 1/2 கப்பு போல் மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை மூடிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/7 லிட்டர் பெரிய குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் குக்கர் பாத்திரம் நம்ம வச்சோம் இல்லையா, அந்த அடுக்கை வச்சுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ஒரு மிதமான தீயில 4 விசில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு நாளுக்கு பக்குவமாக வெந்து வந்துடும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியும், அதாவது கருவேப்பிலை பச்சை மிளகாய் முதற்கொண்டு கழுவிட்டு ரெடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமையல் டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக வந்து உளுந்து வடைக்கு உளுந்து நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கு உளுத்தம் பருப்பு தலை தட்டி 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா 1 தடவை கழுவிட்டு நான் வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கப்போ இடையில இதை அரைச்சிக்குவோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செய்ய போகிற மோர் குழம்புக்கும் ஊற வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் பச்சை அரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சை அரிசி போட்டு இதையும் அந்த உளுத்தம் பருப்பு ஊற வைக்கிறப்பே ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொரிச்ச கூட்டு ரசத்துக்கு வந்து சாமான்கள்லாம் வறுத்துக்க போகிறோம். முதல்ல அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு 1 பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வந்து மல்லி விதை சேர்த்துக்கணும். முழு மல்லி 1/2 டேபிள்ஸ்பூனில் 1.5 டேபிள்ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். நான் வந்து குண்டு வரமிளகாய் 6-7 சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன், நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொப்பரை இல்லாத பட்சத்தில் துருவின தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாமான்கள் எல்லாம் நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும், கருகிடக்கூடாது. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா பொரிச்ச கூட்டுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் போல் உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்து விடுங்க. இப்போ இதில் வந்து காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இந்த சமயம்
ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சாலே போதுமான அளவு. அது செவந்துருச்சுன்னா கடுத்த வாசனை அடிக்கும். இப்போ பொரிச்ச கூட்டுக்கும் நம்ம எல்லாமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு வறுத்துக்க போகிறோம். அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போல் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக சவக்கிற மாதிரி முதல்ல வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து அரை டீஸ்பூன் போல் மிளகும் சேர்த்துட்டு இது போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்து விடுங்க, ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதையும் வேற தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ இதுவும் ஆறட்டும், நம்ம சமைக்கிறப்ப இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. கூடவே கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக போட்டு பொரிய விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்க விடலாம். இப்போ நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து செய்ய போகிற சாம்பார் வெண்டைக்காயை வச்சு செய்ய போகிறேன். 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க. நறுக்கினதை போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுக்கலாம். அந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வதக்கிட்டேன், அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போய் உங்களுக்கு நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தக்காளி நல்ல பெரிய சைஸில் 1 தக்காளி நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்து இதோடைய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான 1/4 உப்பு 1/4 டீஸ்பூன் போல் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ வறுத்து வச்சோம் பார்த்திங்கனா மசாலா சாமான்கள் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த சாமான்கள்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலா நல்லா வழுவழுன்னு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பும் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாயசத்துக்கு ஏற்ற பருப்பு நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பொரிச்ச கூட்டு பண்ணுறதுக்கும் கடலை பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ செய்ய போகிற சாம்பாருக்கு மட்டும் பருப்பை நம்ம மசிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பருப்பை குழைய குழைய மசிச்சு விடுங்க. இப்போ நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பருப்பு உப்பு பருப்புக்கும் நம்ம வேக வச்சுருக்குறோம். அதனால் 2-2.5 கரண்டி அளவுக்கு நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து நாங்கள் தாளிக்கலாம் மாட்டோம், வெறும் உப்பு மட்டும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்குவோம் உப்பு பருப்புக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்பும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வதங்கி இந்த வெண்டைக்காவும் பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜார்லே தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த சாம்பாருக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம பருப்பு வந்து கெட்டியாக குழச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் தான் உப்பு போட்டோம், அது பத்தாது. அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து கலந்துட்டு போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் நல்லா 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. வெண்டைக்காவும் நல்லா வெந்து வரட்டும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6-7 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன். சாம்பார் நல்லா தலை தலைன்னு கொதிச்சு காய்கறிகள்லாம் நல்லா வெந்து நமக்கு வந்திருக்கும். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி காய் வெந்ததுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சிட்டு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் புளி தண்ணி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்துட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான அரைச்சி விட்ட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பூசணிக்காயை தோலை சீவிட்டு நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி போட்டிருக்கிறேன். இதில் 1.5 கப்பு போல் தண்ணி, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஊற வச்ச சாமான்கள் எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி, பருப்பு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன பீஸாக 2 இஞ்சி பீஸ் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மோர் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காயும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. போட்டிருக்கிற தண்ணியும் ஓரளவு 1/4 வாசி சுண்டிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணியும் இருக்கட்டும் நமக்கு. இப்போ இதிலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பருப்பு, அரிசி, தேங்காய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்துன்னு வேக வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா கெட்டியாக கொழக்கொழன்னு வந்துடும். அந்த தண்ணி உங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து பாருங்கள். நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் தண்ணியும் ஓரளவு சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் 1/2 கப்பு போல் நல்லா கெட்டியான தயிரை கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியான தயிர் ஊற்றுறப்ப தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை அடுப்பை சிம்மில், அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டி திரிஞ்சு போயிடும். இப்போ இதை கொதிக்கிறப்பையே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம், இந்த மோர் குழம்பு சூடு ஏறினா இந்த அளவுக்கு போதும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 5-6 வெந்தயம் மட்டும் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய், கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு உடனே அந்த தாளிப்பு எடுத்து அந்த மோர் குழம்புல சேர்த்துருங்க. இந்த மிளகாய் தூள் போட்டு அந்த தாளிப்பு சேர்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேணா சூப்பரான மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 2 மிளகாய் மட்டும் போட்டு செவக்க விட்டுக்கிறேன். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு 150 கிராம் அளவுக்கு கொத்தரங்காயை கழுவிட்டு பொடுசாக அந்த அளவுக்கு நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு தண்ணியெலாம் எதுவுமே இப்போ ஊற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு 3-4 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கொத்தரங்காய் வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், தண்ணி விட்டால் தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சு மிதமான தீயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம வேக வச்ச அந்த பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். போட்டுட்டு கடைசியாக நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. கொத்தரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பரங்கிக்காய் இனிப்பு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும்.
இது காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு செவக்க விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு பரங்கிக்காயை தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பரங்கிக்காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு போட வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு நிதானமான தீயில் இந்த எண்ணெயில் மூடி வச்ச ஆவியிலேயே நல்லா வேகட்டும். சீக்கிரமாகவே உங்களுக்கு பரங்கிக்காய் வெந்துடும். 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இடையில இடையில மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அடுத்ததாக வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை இல்லாட்டி பொடித்த வெல்லம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அடிக்கடி பரட்டி விட்டிங்கன்னா வெந்த பரங்கிக்காய் சீக்கிரமாக நமக்கு குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ 2-3 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் அந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு ட்ரையாக வந்துருக்கணும். நம்மளோட பரங்கிக்காய் இனிப்பு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புடலங்காய் பொரிச்ச கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 1 சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வாங்கி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். புடலங்காயை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில சமயம் அது வந்து 1 கசந்த தன்மை இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தாதீங்க. இப்போ இந்த புடலங்காய் பொரித்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷமாக நிதமான தீயில் வேக வச்சுருந்தேன். நல்ல நிறம் மாதிரி கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த சமயம் இதில் கொஞ்சமாக 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்துக்கலாம். இதிலே வந்து இப்போ நம்ம வேக வச்ச கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடைய எல்லா பருப்பையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு அந்த புடலங்காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இருக்கிற தண்ணியே போதும். அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம பொரித்த கூட்டுக்கு வறுத்து வச்சிருந்தோம்ல சாமான்கள், அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த சாமான்களோடையே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுவழு திக்காகவே அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொரித்த கூட்டுக்கு தேவையான மசாலாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்கிற அந்த காயும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றல, அந்த ஆவியிலே உங்களுக்கு புடலங்காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, இருக்கிற தண்ணியே போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சுண்டி வெந்து வரட்டும். ரொம்ப நேரம் இது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த மசாலுக்கும் சேர்த்து நம்ம உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து பரட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு திக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா பொரித்த கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுவல்னாலே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெறும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய், பெரிய வாழைக்காவை கிட்டத்தட்ட 150 கிராம் எடுத்திருந்தேன். அதை தோலை சீவி நீளமாக நறுக்கியிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் பொடுசாவோ இல்லை வட்டமாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ இந்த வாழைக்காயில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்ப
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்ச அந்த எண்ணெயிலையும் மூடி வச்ச ஆவியிலையுமே நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 4-5 தடவை மட்டும் பரட்டி விட்டுருந்தேன். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியிலேயே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு, குழையவும் கூடாது உடையவும் கூடாது. இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சது சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க, அதிக தீயில் வைக்க வேண்டாம். இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடியெலாம் வைக்க வேண்டாம், திறந்தே வச்சு நல்லா ரோஸ்டாக விடுங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தோரன் பண்ண போகிறோம் கேரளா ஸ்டைலில். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 150 கிராம் அளவுக்கு நல்ல எலசான தண்டு எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மோர் தண்ணியில் கருகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு தண்டை மட்டும் எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போடக்கூடாது, தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தண்டு வந்து ரொம்பவே எலசாக இருக்கிறதுனால நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இடையில திறந்து விட்டு கலந்து வேக விடுங்க. இப்போ இதை வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த தோரனுக்கு ஒரு தேங்காய் துருவல் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப்பு போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதை தண்ணியெலாம் ஊற்றாமல் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். நமக்கு தோரனுக்கு தேங்காய் துருவல் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, ரொம்ப எலசான தண்டுங்கிறதுனால ஆவிலே உங்களுக்கு நல்லா பக்குவமாக அந்த அளவுக்கு வெந்திருக்கும். கொஞ்சம் முத்துன தண்டாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி திரும்பலாம் ஊற்றக்கூடாது. எல்லாம் பரட்டி விட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் பரட்டி விடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர் சிம்பிள் டேஸ்டில் தோரணும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரைச்சி விட்டு ரசம் பண்ணுறதுக்கு வறுத்த மசாலாவை நம்ம பொடிச்சுக்க போகிறோம். அதுக்கு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து குறக்குறன்னு பொடிச்சுக்கலாம். இப்போ அந்த பொடிச்ச அந்த வறுத்த மசாலா பொடியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடையே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதில் போட போகிற தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் உள்ளது 2 தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு அந்த தக்காளியை ரொம்ப மசிக்காமல் 1/5 மசிச்சு விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு மசித்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்ச தண்ணியோட அளவு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதாவது 1-2 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரசத்தை பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். தாளிப்பு பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயிலையோ நெய்யிலையோ கடுகு உளுத்தம் பருப்பு 2-3 வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு பொரிய விட்டு இதில் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதை தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ரசம் நுரைச்சி வந்தால் போதும், கொதிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நுரக்கட்ட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த சமயம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடனே மூடி வச்சுருங்க, அப்போ தான் வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பை 1/5 மசித்து வச்சுருக்கிறேன்.
கூடைய தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு 5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தள தள்ளன்னு தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த இனிப்புங்கிறதுனால இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பருப்பு தண்ணி வந்து ஓரளவு சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப்பு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா தண்ணியில் கரைய விட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா கொதிக்க விடுங்க, எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமாகவே பாயாசம் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நல்ல திக்கான தேங்காய் பாலாக 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். தேங்காய் பால் வேண்டாம், சாதா பால் சேர்த்துக்கலாமா அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க, சூடான பால் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் கடைசியாக நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். பல்லு பல்லாக இருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லாதனால துருவின தேங்காய் போட்டு வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன். இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்கு நான் மாவை வந்து மிக்சிலே அரைச்சிட்டேன். அந்த வீடியோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணல, ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டுருக்குங்கிறதுனால. ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்த வடை மிக்சியில் எப்படி அரைக்கணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போடலை, வெறும் பெருங்காயம், அதே மாதிரி மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வடையை வேக வச்சு எடுத்துடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா அப்பளத்தையும் பொரிச்சுக்குவோம். இப்போ அம்மாவாசைக்கு செஞ்ச எல்லா சமையலும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுமேல் படையல் போட வேண்டியது தான். உங்கள்கிட்ட காட்டாததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் ஊறுகாய். இதை வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அடிக்கடி போட்டிருக்கிறேன், அதனால் இதில் நான் இன்க்ளூட் பண்ணல. இந்த ரெசிபி எல்லாத்தையுமே வரப்போகிற மகாலய பக்ஷா அமாவாசைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.